அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் தன் நேசர்களை இந்த உலகில் பல இடங்களில் தோன்றச் செய்தான். அவர்களுடைய வரலாற்றின் முத்துக்களை சுருக்கமாகவும் அழகிய முறையிலும் இந்த மண்ணிற்கு செம்மொழியாம் தமிழ்மொழியில் எடுத்துரைக்கும் சிறிய தொகுப்பு உங்களுக்காக. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு நஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பஅத், ஃபக்கத் காலா அல்லாஹு தஆலா ஃபி ஷானி ஹபீபிஹி تعليم وتكريم ومعبر وآمر. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழனைத்தும் அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாகும். எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், இன்னும் அவர்களுடைய தோழரான சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபியின்கள், தபா தாபியின்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், இன்னும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்காக இந்த உலகத்துக்கு அல்லாஹோட புறத்திலிருந்து நமக்கு இறக்கி அருளப்பட்ட புனிதமான குர்ஆன் ஷரீஃப், மனித புனிதர்களான நபிமார்களோட வரலாறுகளை நமக்கு சொல்லி காட்டுவது போல, அல்லாஹுடைய அன்பையும் தனித்த விசேஷத்தையும் பெற்ற அவர்களுடைய நேசர்களான வலிமார்களோட சிறப்பையும் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காட்டுது. அல்லாஹோட திருப்தியும் பொருத்தத்தையும் பெறுவதற்காக தான் அரசராக இருந்தும் தன்னோட அரியணையை விட்டுட்டு தம் வாழ்வை அல்லாவுக்காக அர்ப்பணித்து இறைவனை அடைய பக்தியோட வெவ்வேறு நிலைகளை வகைப்படுத்திய முதல் சூஃபி இப்ராஹிம்னு ஆதகம் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவங்களை பற்றி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ராஹிம்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஹிஜ்ரி 718 ஆண்டில் பிறந்தவங்க. இஸ்லாத்துடைய இரண்டாம் கலிஃபாவாகிய உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க. இவங்களுடைய தாயும் தந்தையும் ஹஜ்ஜு பயணத்திற்காக மக்கா சென்ற போது இவங்க பிறந்தாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட நினைவாக இவங்களுக்கு இப்ராஹிங்கிற பேர் சூட்டப்பட்டுச்சு. இவங்களோட தந்தை அதுகம் அவங்க பல்க் நாட்டு அரசியை மணந்தாங்க. ஆகவே தன்னுடைய பாட்டனாருக்கு பிறகு அந்நாட்டோட அரசரானாங்க இவங்க. ஒரு நாள் அரசவையில் வணிகர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் அணி அணியாக அமர்ந்திருக்கும் போது அங்கே திடீரென ஒரு மனிதர் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு எதையோ தேடுற மாதிரி. அப்போது இப்ராஹிம் அதுக்கு ரொம்பத்தில் அவங்க அந்த மனிதர் நோக்கி, யார் நீ, எங்கிருந்து வந்தாய் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதற்கு அந்த மனிதர் சொல்கிறாங்க, இந்த சத்திரத்தில் ஒரு நாள் தங்கிவிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அங்கே இருந்த எல்லாருக்குமே கோபம் வந்து தலைக்கேறுது. உடனே இப்ராஹிம் அதுக ரஹ்மத்துல அவங்க, இது சத்திரமா என்ன, இது என்னுடைய அரண்மனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்தவங்களோ அதை பொருட்படுத்தாமல், என்ன இது சத்திரம் இல்லையா, அப்படியானால் உமக்கு முன்னாடி யார் வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு கேட்கவும் அதற்கு இப்ராஹிம் அதுக ரஹ்மத்துல அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய பாட்டனார் அப்படின்னு. அதற்கு அந்த மனிதர் இன்னொரு வீணாக எடுக்கிறாங்க, அவருக்கு முன் வாழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்கவும் அதற்கு, என் பாட்டனாருடைய தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு முன் வாழ்ந்தவங்க யார் அப்படின்னு கேட்டதுக்கு தன்னுடைய மூதாதையர்கள் பேரையெல்லாம் வரிசைப்படுத்தி சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த மனிதர், அப்படியா இருந்தால் இது சத்திரம் இல்லையா, நீங்களே கூறுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. உடனே இப்ராஹிம் அதுகிற ரோமத்தில் அவங்களுக்கு அதை கேட்ட பிறகு தான் தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சுது. அந்த மனிதர் அவங்க பல நாட்கள் தேடி அலைகிறாங்க. இறுதியாக அந்த மனிதரை ஒரு இடத்துல கண்டு அவங்க கைகளை இறுக்கமாக பிடிச்சு, தாங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்னோடய பெயர் ஹில்ரு அப்படின்னு. அதை கேட்ட இப்ராஹிம்னு அது ரோமத்தில் அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிறாங்க. நாட்கள் கழியுது. ஒரு நாள் இப்ராஹிம்னு அதுக்கு ரோமத்தில் அவங்க தன்னுடைய அரண்மனையில் உறங்கி கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு மனிதர் எதையோ தேடுற மாதிரி சத்தம் கேட்குது. அதை பார்த்து அவங்க, நீ யார், இங்கே என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மனிதரை பார்த்து. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாங்க, உங்களுக்கு மிகவும் அறிமுகமானவர் தான், நான் என்னோடய காணாமல் போன ஒட்டகத்தை இங்கே தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இப்ராஹிம்னு அதுக்கு ரோமத்தில் அவங்களுக்கு கோபப்படுது. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய காணாமல் போன ஒட்டகத்தை இங்கேயா தேடுவ அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதற்கு அந்த மனிதர் சொல்கிறாங்க, நீங்கள் மலர் மெத்தை மேலே படுத்து இறைவனை தேடும்போது என்னோடய காணாமல் போன ஒட்டகத்தை நான் இங்கே வந்து தேடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வார்த்தை அவங்க மனசை நிலக்கொலைய வைக்குது. உடனே அவங்க மயக்கம் அடைஞ்சிடுறாங்க.
அவங்க மயக்கத்துலேருந்து விழிச்சதுக்கு அப்புறம் அவங்க மனசுக்கு ஒரு யோசனை எட்டுது. இவ்வுலக வாழ்க்கைங்கிறது ஒரு நீர்க்குமிழியை போல தான். இதில் இன்ப சுகங்களை நுகர்ந்து கொண்டு இறைவனை நம்மளால் தேட முடியாது. காணலை நீரென தேடி செல்வது போல தான் அப்படின்னு என்ன அவங்கள வந்து ஆட்கொள்ளுது. அதே காலையில் அவங்க ஒரு பெரியாரோட சொற்பொழிவை கேட்க போகிறாங்க. அங்கே அந்த பெரியோர் அந்த கூட்டத்தினரை நோக்கி, இவ்வுலக வாழ்வும் மறுமை வாழ்வும் ஒன்று சேரா, ஒன்றை விரும்பின் மற்றொன்றை இழக்க நேரிடும் அப்படின்னு அவங்க சொல்லவுமே அது அவங்க மனசை முள்ளென தைக்குது. உடனே இப்ராஹிம் ரஹமத்துல அவங்க அரண்மனையை நோக்கி போய் அந்த வனத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு மானை வேட்டையாடலான் அப்படின்னு அவங்க போகும்போது அந்த மானை அவங்க துரத்திட்டு போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு சப்தம் கேட்குது, இறப்பு உண்மை அணுகும் முன் விழித்தெழும் அப்படின்னு அந்த சத்தம் கேட்கவும் அதை அவங்க பொருட்படுத்தாமல் அந்த மானை நோக்கியே விரைஞ்சு போகிறாங்க. மீண்டும் அந்த ஒலி கேட்குது, இறப்பு உண்மை அணுகும் முன் விழித்தெழும். அவங்க மீண்டும் அதை பொருட்படுத்தாமல் அந்த மானை நோக்கியே போகிறாங்க. அந்த மான் அவங்கள திரும்பி பார்த்து சொல்லுது, உம்மால் என்னை வேட்டையாட இயலாது, உம்மை வேட்டையாடவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் சொல்லுது. உம்மை இதற்காகவா இறைவன் படைத்தான், உமக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லவுமே அடுத்த கணமே அவங்க மன திகச்சு போகுது. உடனே இப்ராஹிம் ரஹமத்துல்ல அவங்க தங்களோட அனைத்தையுமே அங்கே விட்டுட்டு, தன்னுடைய அரியணையை விட்டுட்டு, குதிரை எல்லாமே அங்கே விட்டுட்டு அந்த வனத்திலே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வழியில் ஒரு ஆடு மேய்ப்பு ஒன்று செஞ்சிச்சு. அவங்க ஆடைகள் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து ஒரு கம்பளி ஆடையை அணிஞ்சிக்கிட்டு அங்கேருந்து அவங்களோட ஆன்மீக பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட ஆன்மீக பயணத்தை அவங்க தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது இடையில் ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு இப்ராஹிம் ரஹமத்துல்லாஹி சொல்கிறாங்க, இந்த உலகத்தை திறந்து இறைவன்கிட்ட நான் செல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அதற்கு அந்த மனிதர் அந்த இடத்துல தொழுகிறாங்க. தொழுதுட்டு இப்ராஹிம் ரஹமத்துல்லாஹி அவங்களையும் தொழுக சொல்கிறாங்க. அவங்க தொழுததுக்கப்புறம் அவங்களுக்கு இஸ்முல்லா ஆழத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்துட்டு அந்த மனிதர் போகிறாங்க. இப்ராஹிம் ரஹமத்துல்லாஹி அவங்க தன்னுடைய ஆன்மீக பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க. இடையில் இன்னொரு மனிதர் வராங்க. அந்த மனிதர் வந்து, இதற்கு முன் உங்களுக்கு இஸ்முல்லா ஆழத்தை கற்றுக் கொடுத்த மனிதர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் அதற்கு இப்ராஹிம் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, அந்த மனிதர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், அவர் என்னுடைய சகோதரர் இல்யாஸ் தான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதற்கு இப்ராஹிம் ரஹமத்துல்லாஹி அவங்க கேட்குறாங்க, அப்போ தாங்கள் யார் அப்படின்னு கேட்கவும், நான் ஹில்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்ராஹிம் ரஹமத்துல்லாஹி அவங்கள பார்த்து கேட்குறாங்க, உங்கள் கூட நான் நட்புறவாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு இப்ராஹிம் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வை தவிர வேறு யார் கூடயும் நட்புறவாடுறதா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவங்க விரைஞ்சு நிசாப்பூருக்கு போகிறாங்க. நிசாப்பூருக்கு போய் அங்கே ஒரு குகைக்கு போகிறாங்க. அங்கே போய் அல்லாஹ்வை கடும் தவம் செய்கிறாங்க. ஒரு ஆண்டு காலம் இல்லை, இரண்டு காலம் இல்லை, 9 ஆண்டு காலம் அல்லாஹ்வை அங்கே அவங்க தவம் செய்கிறாங்க. வாரம் ஒரு முறை அவங்க வெளியேறி அங்கே விறகு விற்று அந்த காசு மூலியமாக ஒரு ரொட்டி துண்டு வாங்கி அதை பாதி ஏழைக்கும் பாதி அவங்களும் எடுத்துக்கிட்டு ஜும்மா தொழுகையை முடிச்சுட்டு அவங்க குகைக்கு மறுபடியும் திரும்பிடுவாங்க. அப்படி 9 ஆண்டுகளாக அல்லாஹ்வை கடும் தவம் செஞ்சாங்க. அவங்க குகையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் கடும் குளிர் ஏற்படுது. அப்போ தன்னோட உயிர் பிரிஞ்சிடுமோன்னு அப்படின்னு அவங்க அஞ்சுறாங்க. அப்போ இருளில் ஏதோ ஒரு கம்பளி இருப்பது போல் அவங்க பார்த்து அதை எடுத்து சுற்றி கொண்டு அவங்க அயர்ந்து தூங்கினாங்க. விழித்து அவங்க பார்க்கும்போது அது கம்பளி இல்லை, ஒரு மலைப்பாம்பாக இருக்குது. உடனே அவங்க அதிர்ச்சி ஆகி உடனே அதை உதறி தள்ளிட்டு, இறைவனே, என் குளிர்போக்கை எனக்கு மென்மையான கம்பளி வழங்கினாய் என்று எண்ணினேன், ஆனால் அதுவோ பயங்கரமான மலைப்பாம்பல்லாகவோ உள்ளது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு அசரீரி கேட்குது. அது என்னென்னா, நாம் உம்மை அழிக்க வந்த அபாயத்திலிருந்து மற்றொன்று பயங்கரமான அபாயத்தை கொண்டு காத்தருள் புரிந்தோம் அப்படின்னு வருது. அதாவது கடும் குளிரிலிருந்து மலைப்பாம்பை கொண்டு அவங்கள காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு அங்கே ஒரு அசரீரி கேட்குது. அதுக்கு அவங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திட்டு நாளடைவில் அவங்க அங்கேருந்து பகதாத் மாநகரம் நோக்கி போக ஆரம்பிச்சுறாங்க. அங்கே புலேல் இப்னி இயால் ரஹமத்துல்லாஹி அவங்களோட தவம் இடத்துக்கு போய் அங்கே அவங்கள சந்தித்து தனக்கு பையத்து தருமாறு கேட்குறாங்க. அதற்கு அவங்க, நீர் இங்கு 3 வருட காலம் வேலை செஞ்சால் நான் உங்களுக்கு பையத்து தரேன் அப்படி சொல்லிட்டு அந்த அவங்க சொல்கிறாங்க. அதற்கு இப்ராஹிம் அதுக்கு ரஹமத்துல்லாஹி அவங்க, நான் 3 காலம் வேலை செய்கிறேன்னு சம்மதிச்சு அங்கே 3 காலம் பணியாற்றுறாங்க. அந்த 3 காலம் முடிஞ்ச உடனேயே அவங்க போய் பையத் கேட்குறாங்க. அதற்கு புலால் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, இன்னும் 3 காலம் நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மறுபடி 3 காலம் அங்கே வேலை செய்கிறாங்க. அந்த 3 காலம் முடிஞ்ச உடனே மறுபடி பையத் தருமாறு போய் கேட்குறாங்க.
அவங்க பையத் கொடுத்து மார்க்க அறிவுரைகளும் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து அவங்க மக்காவை நோக்கி தனது பயணத்தை தொடர்றாங்க. அங்கே தன்னுடைய கடமைகள்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் நாட்கள் கழியுது. இதுக்கு பின்னாடி ஒரு சிலர் அவங்களோட வந்து, நீங்கள் ஒரு உங்களோட அரச பதவி துறக்க காரணம் என்ன அப்படின்னு அவங்க கேட்கும்போது, அதுக்கு இப்ராஹிம் நது குரோமத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் நான் அரியணை மீது அமர்ந்திருந்தேன். அப்போ வழக்கம் போல் என் கண் முன்னே ஒரு கண்ணாடி கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு. அதை நான் உற்று நோக்கிய போது அதில் ஒரு புதைக்குழி எனக்கு தென்பட்டுச்சு. அங்கே எனக்கு தெரிந்த யாருமே இல்லை. என் முன்னாடி ஒரு நீண்ட தொலைப்பயணம் இருப்பதை நான் பார்த்தேன். என்னிடம் எந்த ஒரு உணவுப் பொருளுமே இல்லை. அங்கே ஒரு நெறிநீதி தவறாக ஒரு நீதிபதி ஒருத்தவர் உட்கார்ந்துருக்கதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவர்கிட்ட எனக்காக எடுத்துரைக்க எந்த ஒரு நற்சான்றுமே இல்லாததையும் நான் பார்த்தேன். அதை கண்டு எனக்கு அரச பாரமே வெறுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதற்கு அந்த மனிதர் கேட்குறாங்க, நீங்கள் அரச பாரத்தை துறந்தது சரி, ஆனால் தாங்கள் ஏன் பல்க் நாட்டை விட்டு விரண்டோடிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதற்கு அவங்க சொல்கிறாங்க, அங்கே நான் வாழ்ந்து வந்த மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் என்னுடைய நலன் விசாரிக்கிறதுக்காக வந்தாங்க. அது இறைவனை வணங்குறதுக்கு எனக்கு பெரு இடையூறாக இருந்தனால நான் பல்க் நாட்டையுமே திறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னர் ஒரு தடவை அவங்க பைத்துல் முக்கதீஸுக்கு செல்கிறாங்க. அங்கே பக்கீர்களை பார்த்து அவங்க தனக்கு நல்குமாறு வேண்டி அவங்க கேட்குறாங்க. அதற்கு அவங்க சொல்கிறாங்க, இறைவனை தவிர வேறு யாரிடத்துல நீ ஆதரவு வைக்காத, இறைவனை தவிர வேறு யாருக்குமே நீ பயப்படாத அப்படி சொல்லிட்டு அவங்க நற்போதனைகள் எல்லாமே செய்கிறாங்க. அவங்க கிட்டேருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொண்ட இப்ராஹிம் நது குரோமத்தில் அவங்க உலக பற்ற திறந்து இறைவனோட உரையாடுறதுல இன்பம் காண ஆரம்பித்தாங்க. இப்ராஹிம் நது குரோமத்தில் அவங்க எப்போதுமே தனித்திருந்து இறைவனை அழுது வணங்கி கொண்டிருப்பதை கண்ட சில பேர் அவங்கள கேட்குறாங்க, இறைவனையில் திரும்பினதுக்கப்புறம் நீங்கள் எப்பயாவது மகிழ்ச்சி விட்டுருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு அதற்கு அவங்க புன்முறுவலோட ஆம்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சம்பவத்தை எடுத்துரைக்கிறாங்க. ஒரு தடவை நான் பசியாலும் பட்டினியாலும் ரொம்ப அவதூறுபட்டுக்கிட்டு இருக்கப்போ ஒரு பள்ளிக்கு நான் சென்றேன். அப்போ அங்கே இருந்த இமாமு முஅத்தீனும் நான் படுத்துறங்கிறதுக்கு கூடாது நின்று ஆணையிட்டாங்க. நான் என்ன செய்வதென்று அறியாத நான் தயங்கி போய் நின்றப்போ என்னை பிடித்து வெளியே அவங்க தள்ளினாங்க. நான் படியில் உருண்டு கொண்டே வந்தேன். அப்போது எனக்கு ரொம்ப அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த கணம் ஒவ்வொரு படிக்கும் எனக்கு ஓராயிரம் நன்மைகள் தரப்படும் எனக்கு உள்ளுணர்வு ஏற்பட்டுச்சு. அதை அறிஞ்சனா அதிகமாக உருண்டு வர எனக்கு அதிகமான படிகள் இல்லையே அப்படின்னு நான் வருந்தினேன். ஆனாலும் இந்த நன்மையை அடைய எனக்கு பேருதவி செஞ்ச அந்த ரெண்டு பேருக்குமே இந்த நன்மையில் பாதி கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அதனால் நான் படிகளை உருண்டு வரும்போதெல்லாம் எனக்கு பாதி இவங்களுக்கு பாதி, எனக்கு பாதி உங்களுக்கு பாதி அப்படி நான் கூறிக்கொண்டே வந்தேன். இறுதியாக நான் கீழே வந்ததுமே அவங்க என்னிடம் வந்து நான் அவ்விதம் கூறியதற்கான காரணத்தை கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நீங்கள் என்னை பிடித்து தள்ளியதை எனக்கு ஏற்பட்ட உள்ளுணர்வை நான் உங்களுக்கு எடுத்துரைச்சேன். அந்த நன்மைகளை பெற மூல காரணமாக இருந்தால் உங்களுக்கும் இந்த நன்மையில பாதி தர நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் அப்படி கூறிக்கொண்டே வந்தேன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். சுபஹானல்லாஹ், இது மூலியமாகவே எல்லா நிலைகளையுமே அல்லாஹ்வை நம்மளால் அடைய முடியும் என்பது நமக்கு இது வந்து சொல்லி காட்டுது. இப்ராஹிம் நது குரோமத்தில் அவங்க தன்னோட வாழ்க்கையை இறைவனோட பொருத்தத்துக்காகவே வாழ்ந்தாங்க, இறைவனை வணங்குறதுக்காகவே இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஆன்மீக ஞானி ஹிஜ்ரி 790 மரணமடைந்தாங்க. இன்னாலில்லாஹிவா இன்னாலஹி ராஜிவோன். அவங்களோட கல்லறை சிரியாவில் உள்ளது. அருமையான பெருமக்களே, ரப்போட திருப்திக்காகவே வாழ்ந்து அந்த நன்மக்களை பற்றி நாம் நினைவு கூறுவது மட்டும் இல்லாமல் அது மூலியமாக அல்லாஹ்வோட பொருத்தத்தையும் ரப்புடைய நெருக்கத்தையும் பெறுவதற்கான வழிகளை நம்ம ஆய்ந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுபஹானவத்தாலா அவனுடைய இறை நேசர்களை போல நம்மளும் அவனுடைய இறை பொருத்தத்தை அடைந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வா ஆஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.